தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம கீழ இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். நாம் இன்னைக்கு ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஆட்டிடியூட் அண்ட் ஆர்பிட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். AOCS, ஆட்டிடியூட் அண்ட் ஆர்பிட் கண்ட்ரோல் சிஸ்டம். இது வந்து ஸ்பேஸ் வெஹிக்கல் அண்ட் சேட்டிலைட்ஸ் அதோட ஆட்டிடியூடையும் அதோட பொசிஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்லை சேட்டிலைட் வந்து அதோட சோலார் ஜென்ரேட்டர், தெர்மல் ரேடியேஷன், த்ரஸ்டர்ஸ் அண்ட் தென் பேலோட், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலைன் பண்ணும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து சென்சார்ஸ், அக்யூடேட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை தான் யூஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. இந்த சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GPS ரிசீவர், ஸ்டார் ட்ராக்கர் அசம்பிளி, கைரோ பேக்கேஜ், கோஸ் எர்த் அண்ட் சன் சென்சார், ஃப்ளெக்ஸ்கேட் மேக்னட்டோமீட்டர், இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் அண்ட் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுலேயே வந்து ஸ்டார் ட்ராக் அந்த காம்போனன்ட்ஸில் இப்போ எதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டார் ட்ராக்கர் அசம்பிளி, இது வந்து அந்த ஸ்பேஸ் வெஹிக்கல் அந்த சேட்டிலைட்டோட ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்காகவும் அந்த இந்த சேட்டிலைட்டோட ஆர்பிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. இது முக்கியமாக சயின்ஸ் டேட்டாவை எல்லாமே இனர்ஷியல் ரெஃபரன்ஸாக வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி தருது. இந்த ஸ்டார் ட்ராக் அசம்பிளி வந்து ஒரு சேட்டிலைட்டோட ஓரியன்டேஷனை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்குது, எப்படி ட்ராக் பண்ணுது அப்படின்னா வந்து ஸ்டார் ரெஃபரன்சஸை யூஸ் பண்ணி அந்த சேட்டிலைட்டோட ரிலேட்டிவ் பொசிஷன்ஸை வந்து கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறமா இது வந்து இந்த ஸ்டார் ட்ராக் அசம்பிளி வந்து அந்த சேட்டிலைட்டோட ஓரியன்டேஷனை வந்து ட்ராக் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கைரோ. கைரோ வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எமர்ஜென்சி மோடில் இருக்கும்போது அதோட ஆட்டிடியூட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எர்த் ஆன் சன் சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு மிஷன் ஃபேஸில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்லை சேட்டிலைட் வந்து மிஷன் ஸ்பேஸில் ஃபேஸில் இருக்கும்போது கோர்ஸ் ஆட்டிடியூடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து மேக்னட்டோமீட்டர். மேக்னட்டோமீட்டர் வந்து எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு ஜிபிஎஸ் ரிசீவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்லை சேட்டிலைட்டோட பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கும்போது அதோட கோர்ஸ் ஆட்டிடியூட் அப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மேக்னட்டோமீட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி வந்து ஆட்டிடியூட் அண்ட் ஆர்பிட் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.